பர்ஃப்யூம் இஸ் ஜஸ்ட் ஆர்டினரி திங், டெய்லி அப்ளை பண்ண போகிறோம், நல்லா ஸ்மெல் வரப்போகுது, இதில் என்ன ரூல்ஸ்? பட் அதுலேயும் நம்ம சொதப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் ஹவு டு வேர் அ பர்ஃப்யூம் ப்ராப்பர்லி, ஸோ தட் அந்த ஒரு நாலு ஸ்ப்ரேலேருந்து மோஸ்ட் ஆஃப் த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்கிற 5 இம்பார்ட்டன்ட் பர்ஃப்யூம் ரூல்ஸ் எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யூ வில் ஸ்மெல் அமேசிங். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோன்ற லிமிட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மெல்லிய கோடு நம்ம வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் ஓவர் அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு வேணுன்றதோட கம்மியாக பர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. பட் நமக்கு வேணுன்றதை விட அதிகமாக அப்ளை பண்ணிட்டோன்னா யார் பர்ஃப்யூம் அதிகமாக போட்டுக்குது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பக்கத்துலேருந்து வரும், விச் இஸ் எம்பாரசிங். ஏன்னா நம்ம பர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறதே மற்றவங்களுக்கு நல்ல ஸ்மெல் வந்து நம்ம மேலேருந்து வரணும். ஏன் நமக்கே ஒரு நல்ல ஸ்மெல் வரணுன்றது தான். பட் நமக்கு எவ்வளோ அப்ளை பண்ணாலும் அது அதிகமாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. பட் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனாலே போதும், யார் அதிகமாக பர்ஃப்யூம் போட்டுக்கிறது எனக்கு தலைவலிக்குதுன்னு ஒரு கமெண்ட் வரும். அது நல்லா இருக்காது இல்லையா? நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சொன்னால், இல்லை நம்மளை பற்றி ஒருத்தவங்க சொன்னால். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மினிமம் 2 ஓட நிப்பாட்டிக்கோங்க. இல்லை எனக்கு லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 4, அதுவே அதிகம் தான், ஒரு 3 ஸ்ப்ரேஸோட நிப்பாட்டிக்கோங்க. தட்ஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். 2 to 3 ஸ்ப்ரேஸ்லாம் ஓகே. பட் எங்கே எக்ஸாக்டாக எங்கே நான் கரெக்டாக பர்ஃப்யூம் அப்ளை பண்ணால் கம்ப்ளீட்டாக அந்த பர்ஃப்யூமோட எஃபெக்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா, அதுக்குன்னு சில பல்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பல்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா, நம்ம ரிஸ்டில், நெக் ஏரியாவில், பேக்கில், இதெல்லாம் தான் இன்டிமேட் ஸ்பாட்ஸ் பல்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பல்ஸ் பாயிண்ட்ஸில் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் பர்சனலாக ஒரு 4 ஸ்பாட்டில் மினிமமாக ஸ்ப்ரே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 ரிஸ்ட் ஏரியாவில், அதுக்கப்புறம் நெக்கில் 2 சைட்லையும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்மளோட ஓவரால் பாடியும் நம்ம கவர் பண்ண மாதிரி ஆயிடும் வித் மினிமம் ஸ்ப்ரேஸ். பட் மோஸ்ட் மென் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 ஆம்பிட் ஏரியாவில் மட்டும் பர்ஃப்யூம் அப்ளை பண்ணிடுவாங்க. நோ, ஏன்னா ஆம்பிட்ஸில் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸும் பர்ஃப்யூமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தேவையில்லாத இரிட்டேஷன் வரும், இச்சிங் வரும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஆம்பிட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி. நெக்ஸ்ட், ஒவ்வொரு டைம் நம்ம பர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணுற கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணி ரொம்ப பக்கத்தில் வச்சு நம்ம அடிச்சிட்டோன்னா அது அந்த ஒரு ரீஜனில் மட்டும்தான் வரும், ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் ஒரு 4 to 5 inches தள்ளி வச்சு நம்ம அந்த பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணோன்னா அது ஓவரால் அந்த சரௌண்டிங் ஏரியாலையும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்டட் ஏரியாவில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வெளியில் தெரியும், அப்படி தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதனால் பர்ஃப்யூம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடாக நிறைய ஏரியாஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஆல்சோ ஒவ்வொரு டைமும் பர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறப்போ ஷவர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கப்போ அப்ளை பண்ணோன்னா அது இன்னொரு நல்ல எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நிறைய பேர் பர்ஃப்யூம் அப்ளை பண்ணிவிட்டு ரப்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. அது தேவையில்லாத ஹீட் அண்ட் ஃபிக்ஷனை தான் கிரியேட் பண்ணும், அதனால வந்துட்டு அப்படி பயங்கரமாக ஸ்ப்ரெட் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ டூன் டூ தட். நம்ம பர்ஃப்யூம் அப்ளை பண்ணுறது நம்ம எந்த அக்கேஷனுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் அப்ளை பண்ணணும். என்னால் ஒரே ஒரு பர்ஃப்யூம் மட்டும்தான் அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பர்ஃப்யூம் ரொம்ப மைல்டாக ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் க்ரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, அதே எல்லா அக்கேஷனுக்கும் நம்மளால் வேர் பண்ண முடியும். பட் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்ஃப்யூம் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹெவியாக ஈஸியாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஆஃபீஸ்க்கெலாம் வேர் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணி பர்ஃப்யூம் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போல்டாக ஹை கான்சன்ட்ரேஷனில் போய்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு கம்ப்ளீட் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வைல் அப்ளைங் பர்ஃப்யூம் இஸ் நம்மளோட க்ளோத்ஸில் நம்மளோட பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, நம்மளோட பாடியில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா சில சென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம க்ளோத்தில் வந்துட்டு ஸ்டெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம், அன்னெசரி மார்க் கிரியேட் பண்ணோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்லி நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப தான் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நம்ம ஷர்ட்லேயோ இல்லை டிஷர்ட்லேயோ அப்ளை பண்ணுறதை கூட. ஸோ அவாய்ட் அப்ளைங் ஆன் யோர் ஷர்ட்ஸ் ஆர் டிஷர்ட். யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எனக்கு பிடிச்ச சில பர்ஃப்யூம்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் பர்ஃப்யூம் என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை பை, சி யூ, டூ வாட் யூ லவ், ஸ்மெல் அமேசிங், லிமிட்டட் டைம், ராகுல்.